ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர ஆல்ரவுண்டரான யுவராஜ் சிங் சர்வதேச கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெற போவதற்காக பிசிசிஐயிடம் அனுமதி கேட்டிருக்காரு. அதற்கான காரணம் என்ன அப்படின்றது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்திய அணி இரண்டு உலக கோப்பையை எழுவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்த வீரர் தான் யுவராஜ் சிங். அதன் பிறகு அவருக்கு புற்றுநோய் ஏற்பட்ட காரணத்தினால கிரிக்கெட்ல இருந்து கொஞ்ச நாள் விலகி இருந்தாரு. மீண்டும் பல போராட்டங்களுக்கு பிறகு இந்திய அணியில் இடம் பிடிச்ச அவர் மோசமான ஃபார்ம் காரணத்தினால ஓரம் கட்டப்பட்டாரு. அதன் பிறகு ஐபிஎல் ஏலத்துல எந்த ஒரு அணியுமே அவரை எடுக்கிறதுக்கு முன்வராத நிலைமையில கடைசி கட்ட ஏலத்துல மும்பை இந்தியன்ஸ் அவரை 2 கோடிக்கே எடுத்தாங்க. இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன்ல ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட யுவராஜ் சிங்க்கு மும்பை இந்தியன்ஸ் அணி வெறும் 4 போட்டிகளில் மட்டுமே வாய்ப்பு கொடுத்தாங்க. அதன் பிறகு அந்த சீசன் முழுக்க அவருக்கு எந்த ஒரு வாய்ப்புமே கொடுக்கவே இல்லை. இந்த ஐபிஎல் சீசனுக்கு முன்பு பேட்டி கொடுத்த யுவராஜ் சிங் பாத்தீங்க அப்படின்னா, குறைந்தது இன்னும் 2 வருடங்களாவது நான் வந்து கிரிக்கெட் விளையாண்டு முயற்சி செய்து எப்படியாவது இந்திய அணியில இடம் பிடிச்சிருவேன், அதற்கு எனக்கு ஐபிஎல் ரொம்ப உதவிகரமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லியிருந்தாரு. இருந்தாலும் இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன்லாம் அவருக்கு போதிய வாய்ப்பு தராத காரணத்தினால அவர் ரொம்பவே அதிருப்தி அடைஞ்சிட்டாரு. தற்போது பாத்தீங்கன்னா அவரு இனிமே மீண்டும் நாம இந்தியா அணியில இடம் பிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம், ஐபிஎல்லயே நமக்கு வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அவரு வெளிநாடுகளில் நடக்கும் T20 தொடர்களில் கலந்து கொள்வதற்காக ரொம்பவே ஆர்வமா இருக்காராம். இந்த காரணத்துக்காக தற்போது பிசிசிஐயிடம் நான் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற வேண்டும், அதே போல வெளிநாடுகளில் நடக்கின்ற T20 கிரிக்கெட் லீக்ல விளையாடுறதுக்கு எனக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் அப்படின்னு அவங்க வந்து கோரிக்கை வச்சிருக்காங்களாம். தற்போது பிசிசிஐ இதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவர் வந்து சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்றது அதுக்கப்புறம் வெளிநாடுகளில் நடக்கும் T20 போட்டிகளில் தொடர்ந்து விளையாடுவாரு. இந்திய கிரிக்கெட் அணியின் ஒரு மிகச்சிறந்த பொக்கிஷன் தான் யுவராஜ் சிங். தற்போது இவருடைய ஓய்வு குறித்து பேசியிருக்கிற இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர்கள் மற்றும் கிரிக்கெட் வல்லுநர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, யுவராஜ் சிங்க்கு இந்த ஐபிஎல்ல இன்னும் நிறைய வாய்ப்புகள் கொடுத்திருக்க வேண்டும், அவரோட திறமை மீது நம்பிக்கை வச்சு வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அதை நிரூபிச்சு அவர் இந்தியாவில இடம் பிடிச்சிருப்பாரு அப்படின்னு அவங்க வந்து தங்களோட கருத்தை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. அதே போல யுவராஜ் சிங் ரசிகர்கள் எல்லாரும் சமூக வலைத்தளங்கள்ல என்ன சொல்லி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, யுவராஜ் சிங் வந்து அடுத்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன்ல கண்டிப்பா விளையாண்டே ஆகணும், ஆனா மும்பை இந்தியன்ஸ் அணியில விளையாடக்கூடாது, அவர் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில ஏலத்துல எடுக்கப்படணும். இந்த ஐபிஎல் சீசன்ல பாத்தீங்க அப்படின்னா ஷேன் வாட்சன் ரொம்பவே ஒரு மோசமான ஃபார்ம்ல இருந்தாலும் கூட மகேந்திர சிங் தோனி அவருக்கு தொடர்ந்து அனைத்து போட்டிகளிலுமே வாய்ப்பு கொடுத்து வந்துட்டு தான் இருந்தாரு. அதே போல செமி மற்றும் ஃபைனல் இந்த 2 ஆட்டங்களிலுமே அவரோட ஆட்டம் ரொம்பவே அபாரமா இருந்துச்சு. அதே போல ரோஹித் சர்மாவும் மும்பை இந்தியன்ஸ் அணியில யுவராஜ் சிங்க்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா அவரு கண்டிப்பா ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடிப்பாரு. அதே போல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில வாட்சன், ராய்டு, ஹர்பஜன் போன்ற பல மூத்த வீரர்களுக்கும் தொடர்ந்து அணியில வாய்ப்பு கொடுக்கப்படுது. அதே போல யுவராஜ் சிங்கையும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில எடுத்து அடுத்த ஆண்டு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவரோட திறமையை நிரூபிக்கிறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பா இருக்கும். இதற்காக கண்டிப்பா அவரு அடுத்த ஐபிஎல் சீசன்ல விளையாண்டே ஆகணும் அப்படின்னு அவரோட ரசிகர்கள் எல்லாருமே கோரிக்கை வச்சு வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் பிசிசிஐ என்ன முடிவு எடுக்க போறாங்க, யுவராஜ் சிங் என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கறத நாம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.